முதன்மை பயிற்றுனர் மட்டும்தான் வந்து கலந்துக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஏன்னா நானும் ஒரு முதன்மை பயிற்றுனரா 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நாங்கள் ஒரு சேவை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் மறந்துடாதீங்க. அப்புறம் வந்து இவங்க சொல்றாங்க தூய்மை பாரத இயக்கத்தை வந்து எஸ்பிஎம் ஆரம்பிச்சு 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மோட்டிவேட்டரா செயல்பட்டு தான் இருக்கோம். எந்த வித தொகுப்பு ஊதியம் கூட இல்லாம அது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம். இதையும் நான் இப்ப வந்து பேச விரும்பல. ஏன்னா எல்லாருமே பேசிட்டோம். நம்ம கஷ்டப்பட்டது நிறைய கஷ்டப்பட்டா நிறைய அடி வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம திட்டு வாங்கியிருக்கோம். அடி மட்டும்தான் வாங்கல, அதுவும் கண்டிப்பா சில இடத்துல வாங்கியிருப்பீங்க. வீட்டுக்கார்ட்ட கூட நம்மளுக்கு சோசியல் சேவையை செஞ்சுட்டு திட்டு வாங்கிட்டு வரீங்கன்னு நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கோம். அதை கூட கொஞ்சம் மறந்துடலாம். ஆனா நான்லாம் வந்து என்னுடைய ஊராட்சியில தாயத்துக்கு சர்வேக்கு போனப்ப கூட நிறைய விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நான் 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஊராட்சியில வந்து நான் மோட்டிவேட்டரா செயல்பட்டு தான் இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இதே தூய்மை காவலர்களை வச்சு செயல்பட்டு இருக்கோம். மக்கிற குப்பை மக்காத குப்பைகளை இன்னைக்கு உரம் தயார் பண்ணி ஒரு எந்த ஒரு ஊதியம் ஒரு ரூபாய் பணம் இல்லாம இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் பெருமையா சொல்லிக்கிறேன். கலெக்டர் இந்த தடவை உள்ள இந்த உரம் தயாரிக்கிறதுல வந்து மண்புழு உரத்துல வந்து தூய்மை காவலர்களை மட்டும் வச்சு எந்த ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி யாருமே இல்லாம ஒரு தூய்மை காவலர் தூய்மை காவலர்களோட நான் ஒரு மோட்டிவேட்டர் மட்டும் இருந்து இன்னைக்கு 7 ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு ரூபாய் பணம் இல்லாம 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மண்புழு உரத்தை தயார் பண்ணி கலெக்டரேட்லயே கொண்டு கிரீன் கேம்பஸ்ல வச்சு இதை வந்து விற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மோட்டிவேட்டரா தான் அந்த இடத்துல நின்று இன்னைக்கு வரைக்கும் அதை செயல்பட்டு இருக்கோம். ஆனா யாருமே வந்து நம்மளை வந்து எல்லாருமே விசிட் பண்றாங்க, வந்தாங்க பார்த்தாங்க, அப்ப கூட இந்த மோட்டிவேட்டர் தான் பண்ணாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப எல்லாம் கொஞ்சம் பெருமையா தான் இருந்தது. ஏன்னா நம்ம அந்த நேரத்துல வந்து எல்லாரும் ஒரு 100 ரூபாய் ஒரு இன்சென்டிவா நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அதனால அந்த இடத்துல நின்று நானும் ஒரு மோட்டிவேட்டரா இருக்கேன் இந்த பஞ்சாயத்துக்கு அப்படின்னு சொல்றதுல எனக்கும் பெருமையா இருந்தது. இன்னைக்கு இவங்க சொன்ன மாதிரியே ஒரு தாயில ஒரு வீட்டுல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அந்த டாய்லெட் உடஞ்சிருக்கா, யூஸ் பண்றாங்களா இல்ல பண்ணாம இருக்காங்களா, இல்ல அந்த குடும்பத்துல எத்தனை பேர் டெத்து, எத்தனை மாற்றுத்திறனாளி, எத்தனை விடம், எத்தனை நலிவுற்று வருது, எத்தனை குடும்பத்துல எத்தனை பேர் இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்காங்க, எத்தனை பேர் இன்னைக்கு உள்நாட்டுல இருக்காங்க, இது எல்லாத்தையும் இந்த ஒவ்வொரு மோட்டிவேட்டர்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. நீங்க இத்தனை பஞ்சாயத்து நடத்தி யாருமே இதை எதையுமே சொல்ல முடியாது. நீங்க ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி ஒரு பஞ்சாயத்துல 26 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரை கூட்டிட்டு வந்து அதே பஞ்சாயத்துல எங்களையும் மோட்டிவேட்டர் நாங்க 2 வருஷம் ஒர்க் பண்ண மோட்டிவேட்டர் கூட கூப்பிட்டு கேட்டா கூட கரெக்டா சொல்லுவாங்க. நாங்க நேர்மையா உண்மையா வேலை பார்த்துருக்கோம் ஒரு பஞ்சாயத்துக்கு எந்த ஒரு ஊதியமும் எதிர்பார்க்காம. கொரோனா டைம்ல கூட பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு தான் போன் வரும், இந்த இடத்துல இந்த வீட்டுல டோர் நம்பர்ல கொரோனா பதிவாயிருக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஜிஹெச்ல இருந்து போன் வரும். அந்த ஜிஹெச்ல இருந்து போன் வந்தாலே அடுத்த நிமிஷம் எப்பா மோட்டிவேட்டர் வாங்கப்பா. ஏன்னா உயிருக்கு கூட பயந்தாங்க. நாங்க அந்த உயிருக்கு கூட ஒரு உயிராவே நாங்க எடுத்துக்கல. எங்க குடும்பத்துல திட்டு வாங்கிட்டு நாங்க போய் நின்று அந்த இடத்துல வேலை பார்த்துருக்கோம். அதே மாதிரி நீங்க நினைப்பீங்க இந்த பிஹெச்என்எல் இருந்து வருவாங்க, அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் பணம் வாங்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, அவங்க வந்து பக்கத்துல இருந்து அந்த கையை புடிச்சு அந்த ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டாங்க. அந்த ஸ்டிக்கரை கூட நாங்க தான் ஒட்டிட்டு நாங்க ஹேண்ட்வாஷ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஏன்னா அந்த இடத்துல கூட நாங்க எங்க உயிரை வந்து உயிரா கூட நினைக்கல. எங்க குடும்பத்துக்கு நாங்க வேலையை பார்க்கல இது வரைக்கும். ஏன்னா சொல்லுங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க உழைச்சிருக்கோம்னு சொல்லுங்க. கிடையவே கிடையாது. மக்களுக்காக உழைச்சிருக்கோம், உண்மையா உழைச்சிருக்கோம், நேர்மையா உழைச்சிருக்கோம். யார்கிட்டையும் எந்த ஒரு பணத்தையும் அபரிச்சு இல்ல நீ கூட நீ கூட போய் கெஞ்சி நின்று நம்ம வாங்கல. சர்வே இடத்துல போன இடத்துல என்ன கிட்ட கொடுத்தாங்க, கதவு தட்டினோடனே சொல்லுவாங்க இந்த வீடு இல்லம்மா அடுத்த வீட்டுல போய் பாத்துட்டு வரமாரி. அந்த ஒரு பிச்சைக்காரியோட கேவலமா வேலை பார்த்துருக்கோம். அந்த இடத்துல எல்லாம் நின்று ரொம்ப மனசு நொந்து போவேன். ரெண்டு பேரும் 1 ரூபாய் 1 ரூபாய் பணம் கூட எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 1 ரூபாயை நான் வச்சுட்டுதான் இருக்கேன். இந்த காசு வந்து ஒரு பெருமதியா நினைக்கிறேன்னா நமக்கு அந்த காசு நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்ப நம்மளை ஒதுக்கிட்டு அடுத்தவங்களை கொண்டு உள்ள வச்சதுதான் நம்மளுக்கு ஒரு மன கஷ்டம். சரி பரவாயில்ல, இத்தனை வருஷம் வேலை பார்த்தா இன்னும் சாகு யார் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போம்னு யாருக்கே தெரியாது. சாகு வரைக்கும் இந்த மோட்டிவேட்டராக இருந்து செத்துருந்தா கூட அதுவும் எங்களுக்கு பெருமை தான். நிறைய பேர் அப்படி இருந்திருக்கோம், இறந்துருக்கோம். ஏன்னா வந்து எந்த ஒரு அனுபவம் யாருக்கு வந்து நம்ம உழைச்சிருக்கோம் நினைச்சு பார்த்தோம்னா மக்களுக்கு உழைச்சிருக்கோம். மக்களை தெரியல இல்லையோ, 10 பேர் கலெக்டரேட்டுல போய் நின்றா கூட நம்மளதான் கூப்பிட்டு வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்க பாருங்க. அந்த சொல்லு எங்களுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. அதனால நாங்க இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணது ஒரு பெருந்தன்மையா நாங்க அதை எடுத்துக்கிறோம். ஆனா இன்னிமே வரும் காலத்துல வந்து எங்களுக்கும் ஒரு அங்கன்வாடி
ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் அவங்கள மாதிரி நாங்களும் ஒரு தொகுப்புதியத்துல இந்த வேலையை வந்து நாங்க எங்கிட்ட ஒரு பணியை கொடுத்து சிறிய ஒரு தொகுப்புதியத்துல நாங்க இந்த பணியை வந்து எங்களுக்கு பெற்றுத்தரணும் சரி இந்த சாட்டை நாங்க இந்த நேரத்துல ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் அப்புறம் வந்து சார வந்து எனக்கு உண்மையாவே தெரியாது நான் அந்த மீட்டிங் அன்னைக்கு வர முடியல இப்ப வந்து இந்த சாரை பார்த்ததுல வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் சார்பா நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சார் அப்புறம் வந்து எங்களுக்கு இந்த ஓட்ஸா கூட்டமைப்பு இப்படி ஒரு கூட்டமைப்பு உண்மையாவே இருக்கானே எங்களுக்கு தெரியாது நாங்க ஒரு கடக்கோடியில கிடக்குறோம் ராமேஸ்வரத்துல எங்களுக்கு ஒரு இதை வந்து இந்த சவிதாக்கா தேன்மொழியக்கா சென்னம்மாக்கா இவங்க எல்லாம் வந்து பேசும்போது குரூப்ல எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு இவங்க இவ்வளவு கத்துறாங்க யாருக்காக கத்துறாங்க நமக்காகத்தான் கத்துறாங்கன்னு இந்த ஒவ்வொரு மோட்டிவேட்டரும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இதை வந்து நம்ம சாதனையாங்க எந்த ஒரு இதையும் வந்து நம்ம எல்லாரும் ஒன்று கூடுனா ரொம்ப வெற்றி இருக்கு கண்டிப்பா இந்த ஓட்ஸாகும் கூட்டமைப்பு நமக்கு பெற்றுத்தரும்ன்ற நம்பிக்கை எங்க ஒவ்வொருவர் 12,525 பேருக்கு இருக்கு சார் அந்த நம்பிக்கை பாதி பேர் வெளியிலேயே சொல்ல முடியாம பேச முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் பேசுவாங்க மனசுக்குள்ள வச்சிருப்பாங்கன்னு எனக்கே தெரியாது அப்புறம் வந்து இந்த ஓட்ஸாப் கூட்டமைப்புல வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இந்த கூட்டமைப்பு ஆரம்பிச்சதுனாலே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 429 ஊராட்சிகள் இருக்கு சார் டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க அதுக்கு பின்னாடி இப்ப கூட்டத்துல வந்த பின்னாடி மேல்மருவத்தூர் கூட்டத்துக்கு பின்னாடி நாங்க எங்க டிஸ்ட்ரிக்ட் அளவுல மீட்டிங் நடத்துறோம் அந்த மீட்டிங்ல வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுத்துட்டோம் அதே மாதிரி 11 ஒன்றியம் இருக்கு அந்த 11 ஒன்றியத்தையும் ஒவ்வொரு கூட்டமா ஒன்றிய லெவல்லையும் இன்னைக்கு நாங்க 11 ஒன்றியமும் கூட்டம் போட்டு முடிச்சிருக்கோம் சார் தீர்மானத்தோட போட்டு வச்சிருக்கோம் அதே நான் இந்த இடத்துல வந்து தெரிவிக்கிறேன் இதெல்லாம் வந்து நீங்க சொன்னது மாதிரி மோட்டிவேட்டரா நம்ம இருக்கிறோம் இல்ல வந்து முதன்மை பயிற்றுனரா இருக்கோம் இல்ல ஸ்டேட் லெவல் ட்ரைனரா கூட இருக்கோம் அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை நம்ம மக்கள்ல ஒரு மக்களா இருக்கோம் அதுக்காக நம்ம இன்னும் போராட நாங்க ரெடியா இருக்கோம் ஓட்ஸா கூட்டங்களுக்கு பின்னாடி எங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல 429 பேர் பின்னாடி வர்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் சார் யாருமே எந்த கூட்டத்திலையும் மாறி நாங்க யாருமே போகல இது வரைக்கும் அவங்க கூட்டாலையோட யார் வேணாலும் கூப்பிடட்டும் 2014 இருந்து இன்னையோட 10 வருஷம் யாராவது ஒரு காக்கா குருவி இந்த மோட்டிவேட்டர் பக்கம் திரும்பி பார்த்துருப்பாங்களா யாருமே திரும்பி பார்க்கல நம்மள வந்து ஒரு சேமிப்பு கூட இல்லாம எல்லாரும் ஒரு கூட்டத்துல சேர்றதுனா 200 கூட 500 கூட 1000 கூடன்னு சேர்ப்பாங்க ஆனா இந்த ஓட்ஸாப் கூட்டமைப்பு நம்மளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளுக்கு கணக்கில் கொண்டு வந்து இத்தனை பேர் மத்தியில உட்கார வச்சிருக்காங்க அது வந்து உண்மையாவே எனக்கு பெருமையா இருக்கு நானும் வந்து இந்த ஓட்ஸாப் கூட்டமைப்புல ஒரு உறுப்பினரா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன் சார் நாங்க இன்னைக்கு இந்த ஓட்ஸாப் கூட்டமைப்புக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த தொகுப்புதியத்துல நாங்க வந்து வேலை பார்க்கறோம் சம்பளம் வாங்குறோம் இதையும் தாண்டி நாங்களும் ஒரு உறுப்பு இந்த ஒரு ஊராட்சிக்கு செயல்படுத்துற ஒரு அங்கத்தவனா உறுப்பினரா ஒரு அங்கீகாரத்தை நாங்க வந்து நடத்துற நிக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு இதா இருக்கு ஏன்னா எங்களை நிறைய பேர் ஒதுக்கிட்டு போனது போக இப்ப சாருடைய ஒரு வழிகாட்டினாலையும் இந்த அக்கா நானு இந்த கிரிஜா சார் எல்லாரையும் நான் பேசுறதெல்லாம் கேட்பேன் இவங்களுக்கு பின்னாடி நாங்க கண்டிப்பா எப்பவுமே வந்து நாங்க எல்லா 12,525 ஒரு ஊக்குல சார்பாகவும் சொல்றேன் சார் கண்டிப்பா நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஊக்கத்துணையா ஒரு வெற்றியோட இருப்போம் சார் தேங்க்யூ சார்